வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவேத்தனை. ஞானக்கன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது ஞானக்கன் யூடியூப் சேனலில் புதிய தொடராக ஒளியும் ஒளியும் என்ற நிகழ்ச்சி இன்றிலிருந்து துவங்கிறதை மிக மகிழ்ச்சியுடன் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையிலே, சிறப்பான முறையில் நடக்க எல்லாம் உள்ள இறையல்லும் குருவர்களும் துணை புரியட்டும். இனி வரும் காலங்களில் இந்த ஒளியும் ஒளியும் நிகழ்ச்சியில் நான் படித்த அதில் சுவாரஸ்யமான விஷயங்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் நிகழ்ச்சி தான் இது. நாம் இந்த முதல் நிகழ்ச்சியை பார்க்க இருக்கும் புத்தகம் எனது வாழ்க்கை விளக்கம். இந்த நூலாசிரியர் பார்த்தீங்கன்னா உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிறுவனர் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். இவர்களை தன்னுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகமாக எழுதியிருக்காரு, எனது வாழ்க்கை விளக்கம் புத்தகம். நான் ஏன் இந்த சூழலில் வந்து ஒரு விளக்கு வெளிச்சத்தில், இந்த வெளிச்சம் கம்மியான இருக்கிற இடத்துல இந்த நிகழ்ச்சியை செய்யணும்னு தோணுச்சுன்னா, பெரும்பாலும் உங்களுக்கே தெரியும், தியானம் செய்பவர்கள், ஆன்மீகத்தை விரும்புவார்கள், இந்த சூழலை மிகவும் விரும்புவார்கள் அப்படிங்கிறது நான் இங்கே ஒரு நினச்சி இந்த யோசனையை முயற்சி பண்ணியிருக்கேன். அதனால் வெளிச்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வித்தியாசமான ஒரு உணர்வாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ வந்து இந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகர்ஷியோட டோட்டல் பயோடேட்டாஸ் இருக்குது. இந்த புத்தகத்தில் வந்து டோட்டல் பயோடேட்டாஸ் இருக்குது. இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா 1981 முதல் பதிப்பகம் வெளியாயிருக்கு. இது வந்து உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு படைப்பாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா உலகத்திற்கு உழைத்த ஒரு ஞானி, ஒரு இந்த மாதிரி உலகத்து உழைக்கிறவங்க வாழ்க்கைய வரலாற ஒரு புத்தகமாக எழுதும்போது, அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நாம் கேட்கும்போது என்னாங்கன்னா, நாம் இந்த உலகிற்கு என்ன செய்தோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளே எழும். ஏன்னா இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்த மகான் வந்து எவ்வளவோ வாழ்க்கையில் சிக்கல்களை வந்து கஷ்டப்பட்டாலும், ஏகப்பட்ட கஷ்டப்பட்டிருக்காரு. இந்த புத்தகத்தை நம்ம ஒவ்வொரு பாட்டாக பார்க்க போகிறோம். அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பட்ட ஒவ்வொரு கஷ்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். 10 வயதுலேயே வேலைக்கு போயிட்டார்னு வச்சுக்கல. 10 வயதில் வந்து ஒரு 10 to 12 மணி நேரம் உழைக்கக்கூடிய சூழலில் ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் அப்படியே பார்க்கலாம். இந்த புத்தகத்தில் வந்து அருள் தந்தையினுடைய முழு வரலாறும் இருக்குது. இதில் முதல்ல அவருடைய குழந்தை பருவத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுடைய தாய் தந்தையரை பார்ப்போமே. தாய் தந்தையர், அவருடைய தந்தையின் பெயர் வந்து வரதப்ப முதலையார், தாயின் பெயர் சின்னம்மாள். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் 6 பெண் குழந்தைகள் பிறந்துருச்சுங்க. 1 இல்லை 2 இல்லை 6 பெண் குழந்தைகள், தொடர்ச்சியாக பெண் குழந்தைகள் தான் பிறந்திருக்கு. 7வது ஒரு மகன் பிறக்கிறான், அன்பு மகன். 7வது மகன் அன்பு மகன் பிறக்கிறான். அவனும் 7 வயதில் இறந்துடுறான். 6 பெண் குழந்தையும் பிறந்து 7வதாக பிறந்த அந்த ஆண் குழந்தையும் 7 வயதில் இறந்துருச்சு. அந்த வரதப்ப முதலியாரும் சின்னம்மாள் அம்மையாரும் இவங்களுடைய நிலைமையை நினச்சி பார்க்க முடியல. இத்தனைக்கும் அவருடைய குணாதிசயங்களை பார்த்தோம்னா, இருவருமே ஊருக்கும் உழைப்பதில் உன்னதம் வாய்ந்தவர்கள். யாரேனும் பக்கத்து வீட்டிலோ அல்லது இந்த அந்த ஊரிலோ யாருக்கும் உடல்நிலை சரியில்லை என்றால் அங்கு முதல் நபர்களாக நின்று அவர்களுக்கு துணை நிற்பது இந்த வரதப்பு முதலியாரும் சின்னம்மாள் அம்மையாரும் தான். அது மட்டுமல்ல, அவர்கள் சில வைத்திய முறைகளை கையாண்டிருக்கிறார்கள். நாடி பார்ப்பது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல், ஒரு சின்ன சின்ன வியாதி முறைகளுக்கெல்லாம் வந்து பெரிய மூலிகை மருத்துவ குறிப்போ அல்லது மூலிகை மருத்துவ கிடங்கோ இல்லை என்றாலும் கூட ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டும், நாட்டு சர்க்கரை போன்ற அந்த முறைகளை கொண்டும்
கலிங்கம், சூரணம், அப்புறம் வந்து மூலிகை மருந்து, கஷாயம், இது போன்று அவர்கள் இருப்பதை கொண்டு அவர்களுக்கு இயற்கை முறையிலே வைத்தியம் செஞ்சுருக்காங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையை டெய்லியும் வேலை செஞ்சால் தான் சாப்பாடு. ஒரு கொஞ்ச நேரம் எழுந்திரிச்சு போனாலும் அதில் கொஞ்சம் தோய்வு ஏற்படும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட அந்த வேலைகளை விட்டுட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு ஓடி போய் உதவி செஞ்சுருக்காங்க. இத்தனைக்கும் எதுக்குமே பணம் வாங்குறது இல்லைங்க, எந்த பணமும் வாங்கலை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். நாளைக்கு அவங்களால ஏதோ ஒன்று கிடைக்கும், எந்த ஒரு பணம் எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த மாதிரி மனிதர்கள் வந்து 1900s 19th century வாழ்ந்திருக்காங்க. உண்மையால எல்லாருமே அந்த மாதிரி தான் வாழ்ந்துருக்குறாங்க. அதில் இவங்க இதில் அவங்க தனித்துவமாக இருந்திருக்கிறாங்க. இது போன்ற தம்பதியருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எந்த மாதிரி இருக்குங்க? அது மட்டுமா, அவர்களுடைய தந்தை வந்து ஒருத்தருடைய சொன்ன அறிவுரையின் பெயரில் உனக்கு மகன் பிறக்க வேண்டுமென்றால் நீ அரச மரம் வேப்ப மரம் இரண்டிற்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று குறிப்பிடுறார். உடனே அவர் தந்தையும் தினமும் ஓயாமல் வேலை செஞ்சிட்ருக்கணும். இத்தனைக்கும் உணவு கூட அந்த கைத்தறி நெசவு தொழில் தான் அவங்க தொழில். அந்த கைத்தறியிலிருந்து நெஞ்சிக்கிட்டே தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் ஊருக்கும் உழைக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும் அப்பிறந்த ஒரு சூழலுக்கு தகுந்த மாதிரி அது வளர்த்து அது எந்த பூச்சி செடிகள்லேருந்து அந்த விலங்குகள்லாம் அந்த இலை தலைகளை சாப்பிட்டு அதை அழிக்காமல் அதுக்கு பாதுகாப்பு பண்ணி நீர் ஊற்றி அது வளர்த்துருக்காரு. அது ஒரு டைம் வளர்ந்து கல்யாணம் பண்ணும் அந்த மாதிரி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய நம்பிக்கை பலித்தது. அதாவது ஒரு செடியை நட்டு வளர்த்துறும் போது உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்காலஜி இருக்குங்க. ஒரு செடி ஒரு மரத்தை வைக்கும்போது அந்த அந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்பி அதை செய்யும்போது அந்த எண்ணத்திற்கு வலிமை சும்மா வளரலைங்க, அந்த செடி வளர்வது போல் உங்களுடைய எண்ணம் வலிமை பெற்றிருக்குது. உண்மையிலே எனக்கே இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு ஆராய்ச்சி, ஏன் நாம் ஒரு மரம் வச்சு இந்த மரம் வளர்றதுக்குள்ளே என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக நினைங்க, அது நடக்கும். ஏன்னா அந்த மரம் வளர வளர நம் நம்பிக்கையும் வளர்கிறது. நாம் அருள் தந்தை நிறைய விஷயத்தில் சொல்லுவாங்க, எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறுவாயின்னு சொல்லி சொல்லியிருக்கார். அப்போது நாம் இந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி இந்த மரங்களை அவங்க வளர்த்துருக்குறாங்க. அதே மாதிரி தெய்வ குழந்தை பிறந்தது எப்போனா 14 August 1911 அன்று திங்கக்கிழமை அருள் தந்தை அவர்கள் இந்த பூமியில் உதயமாகிறார். இந்த பொன்னான நாள் வந்து அவங்களுக்கு தம்பதிக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஊர்களுக்கும் அனைவருக்கும் தன்னால் முடிந்த இனிப்புகளை வாங்கி அவர்களை சந்தோஷப்படுத்தினார்கள். ஊரில் இருக்கும் கிராம மக்கள் முழுவதும் இவர்களுடைய குழந்தையை வந்து ஒரு ஒரு இயேசு கிறிஸ்து பிறந்தால் எப்படி வந்து எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க அந்த மாதிரி ஒரு ஆச்சரியம், ஒரு எதிர்பார்ப்பான ஒரு ஒரு இயற்கையான ஒரு ஆன்ம பெருக்குன்னா ஒரு நம்மளுக்கு இயல்பாகவே அதன் மேலே அன்பும் அதன் மீது ஒரு ஆர்வமும் அதை தேடி செல்வது இயல்பு தானே. மகான்கள் வந்து தன்னை சூழ்ந்து இருக்கிறது இழுத்துக்கோங்க. அந்த மாதிரி அந்த நிகழ்வு நடந்துச்சு. மிக அற்புத நாள் அது கொண்டாடப்பட்டுச்சு. இருப்பினும் இந்த எனது வாழ்க்கை விளக்கத்தில் இந்த எடிஷனில் நான் வாங்கியிருக்கிற புத்தகத்தில் இது வந்து 2008 November பதிப்பும், இதில் வந்து அது குறிப்பிடலை, பிறந்த தேதி குறிப்பிடலை. இன்னும் வரும் பதிப்பத்தில் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ இது முடிஞ்சால் நம்மளுடைய மயிலாந்தம் ஐயா அவர்கள் இதில் வந்து மகரிஷியோட பிறந்த தினத்தை குறிப்பிடணும்னு வேண்டிக்கிறேன். அப்புறம் அந்த குழந்தை வந்து வளர ஆரம்பிக்குது. அந்த குழந்தை வளர வளர அதனுடைய வெளிப்பாடுகளும் கேள்வி ஞானமும் சிந்தனையும் வேறு லெவலில் இருக்குது. இப்படி இருக்கும்போது தான் பள்ளி பருவம், இதுலேயே சாப்டர் பிரித்து கொடுத்துருக்காங்க. குழந்தை பருவம், பள்ளி பருவம் அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த பள்ளி பருவத்தில் வந்து அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியை முதல்ல பள்ளியில் சேர்த்துருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது எந்த அன்னைக்குன்னா 1916 விஜயதசமி அன்று வரதப்ப முதலியார் ஐயா அவர்கள் தன்னுடைய அருகாமையில் இருக்கும் நண்பர் வீட்டில் போயிட்டு ஜோதிடம் பார்த்து எந்த நேரம் எந்த நாள் நல்ல நாள் அப்படின்னு பார்த்து நல்ல நேரம் பார்த்து பள்ளிக்கு அனுப்பி வைக்கிறார். அதில் மகரிஷி குறிப்பிட்டிருக்கார் அந்த புத்தகத்தில் தனது தந்தை வந்து தனக்கு தேவையான உடை தொப்பி பள்ளிகளுக்கு உண்டான தேவையான அனைத்து ஆக்சசரிஸும் வாங்கி கொடுத்துட்டு கொடுத்துருக்காரு. அது மகிழ்ச்சி சொல்கிறது எங்கள் அப்பா இருந்த கஷ்டத்துக்கு எப்படி அது வாங்கினாருன்னு தெரியல, இன்னமும் எனக்கு விட தெரியல எப்படி அதை வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்போ எவ்வளோ வறுமையில் இருந்திருக்காங்க. அந்த வறுமையில் இருந்தாலும் கூட தன் மகனை வந்து
எல்லா தந்தையும் எல்லாருக்கும் தந்தையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம அப்பா நம்ம எந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கோம், நம்மளுக்கு குழந்தை பருவத்தில் நல்லா வளர்த்துருக்காங்கன்னா நம்ம தந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போது உண்மையிலேயே நம்ம அப்பா அம்மா மேலே மரியாதை இருக்குது. இருந்தாலும் மகர்ஷி இந்த மாதிரி தாய் தந்தையை பற்றி உயர்த்தி பேசும்போது நம்ம ஒரு ஒரு அணு அளவும் கூட நம்மளது தாய் தந்தையுடைய அந்த உயரத்தை குறைக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப ஆழமப்படுது. இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் செல்கிறாரு. பள்ளிக்கூடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் தான் படித்ததாக மகரிஷி சொல்லியிருக்காரு. அது இன்னமும் பார்க்கும்போது அந்த ஆலயங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து பழைய நினைவுகள் வரும். அது வந்து அவர் இருக்கிற காலத்துலேயே அந்த பள்ளிக்கூடத்தை திரும்ப போய் பார்த்துருக்கா, அது வந்து தேவாலயமாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அந்த பார்த்து பூரி பறியானா அவ்வளோ வறுமையிலிருந்தும் அந்த கஷ்டத்துலேருந்து அந்த நினைவுகள் அவர் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன். மகரிஷி வந்து இந்த குழந்தை பருவத்தில் ஒரு பாட்டு இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்கிறாரு. தன் தந்தை தாய் மேன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி பாட்டு எழுதியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அதில் சொல்கிறது அவங்க அப்பா அம்மா நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. அவங்க அப்பா உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பொய் பேச மாட்டாராமா, தாய் தந்தை பொய் பேச மாட்டாங்க, ஒழுக்க 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 சீமான்களை ஒழுக்கத்தில் ஒரு சிறந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க, கடமை கண்ணியத்தில் அவ்வளோ ஒரு நேர்மையாக இருந்திருக்காங்க, வாக்கு தவறாமை, இது போன்ற எல்லா உயர்ந்த குணத்துலேயும் உயர்ந்திருக்காரு. ஆனால் மகரிஷிக்கு இன்னொரு வருத்தம்னா தன்னுடைய தந்தை வந்து தன்னுடைய 22 வயதில் இறந்துட்டாருங்கிறதும் தனது தாய் வந்து 35 வயதில் இறந்துட்டாருங்கிறத சொல்லியிருக்காரு. அதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பாருங்க, எனது தந்தை வந்து எனக்கு இன்னும் நினைக்கும் போது அழுகையாக இருக்குது. அவர் இல்லைன்னு நினச்சிட்டு நான் அந்த புத்தகம் எழுதும் போது அவர் இப்போ இல்லை அப்படின்னு நினச்சி அந்த வருத்தத்துக்கான அழுகலை. நான் அவர் இருந்த வரைக்கும் கஷ்டப்பட்டு வறுமையிலேயே வாழ்ந்து வறுமையிலேயே இறந்துட்டார். அவர் 62 வயதில் இறந்துருக்காரு, வறுமையிலே இறந்துட்டாருங்க அப்படிங்கிறது வந்து 63 வயதில் இறந்துருக்காரு. அவர் வறுமையிலே இறந்துட்டாருங்கிறது தான் மேலும் குறிப்பிடுறாரு பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாருன்னு பாருங்க. ஒரு மகரிஷி வந்து ஒரு குறிப்பிட்டிருக்காரு, 10 வயசில் வந்துட்டு தறிக்கு வந்துட்டார். உள்ள சாப்பாடு வந்து காலையில் சாப்பாடு அதில் தறியிலே கூழ் குடிச்சிட்டு தறியை ஓடிட்டே இருப்பாராமா, மத்தியான சாப்பாடு மட்டும் எழுந்து ஒரு வாரமா, இரவு சாப்பாட்டுக்கு எழுந்து ஒரு வாரமா, தறி மட்டுமே தான் நெஞ்சிட்டு இருந்திருக்காருங்க. கைத்தறிங்க ஓயாமல் உழைச்சிருக்காரு, ஓய்வுங்கிறதே கிடையாது அந்தளவுக்கு உழைச்சிருக்காரு. தந்தை தாய் வந்து ஒரு தந்தை மட்டும் கொஞ்சம் வறுமையில் இருக்கும்போது இழந்திருக்காரு, அது நினச்சி மகரிஷி வருத்தப்படுறாரு. அதே மாதிரி தாய் வந்து இவருடைய 35வது வயதில் தான் இருந்திருக்காங்க. அப்போ ஓரளவுக்கு மகரிஷி வந்து பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலையில் தான் இருந்திருக்காரு பாருங்கள். எல்லோரும் மகரிஷி எப்படி அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு இருந்திருக்காரு. உண்மையிலேயே எல்லாருக்கும் ஒரு மகனாக இருந்து தனது தாய் தந்தையர ஒரு காலகட்ட வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மள தாய் தந்தையர் நம்மளை நல்லா வச்சுருக்கணும்னு நினைப்போம். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தை நாம் தாங்கும்போது நம்ம தாய் தந்தையரையும் நல்லா வச்சுருக்கணும், அவங்களுக்கு கிடைக்காத நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா மகன்களுக்கும் மகள்களுக்கும் இருக்கும். இந்த அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷியுடைய எனது வாழ்க்கை விளக்கும் புத்தகங்களை இப்போ இந்த பகுதி குழந்தை பருவம் அவருடைய பெற்றோர்கள் பகுதியை மட்டும் நான் இதோட நிறைவு செய்துக்கிறேன். நாளை திரும்பவும் வந்து அவருடைய இளமை காலம் பார்க்கலாம் சரிங்களா. வாழ்க வளமுடன், உங்களுடைய ஒத்துழைப்பு நல்கிறேன். உங்களுடைய இந்த நிகழ்ச்சி சார்ந்த உங்களுடைய விருப்பங்கள், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மற்றும் இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு பகிரலாம்னு நினைக்கும் போது இதை ஷேர் செய்யுங்க. அப்புறம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களுக்கு கருத்துக்கள், கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கள் வேணும். இதை வந்து எந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுடைய ஆலோசனையும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். உண்மையிலே வந்து இந்த மாதிரி ஆன்மீக புத்தகங்கள் வந்து நிறைய வச்சுருக்கேன், படித்த புத்தகங்கள் எல்லாம் இருக்கேன். முதல்ல வந்து நான் முன்னுரிமை கொடுத்தது அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி தான். ஏன்னா நான் முதல் வந்து பள்ளிப்பாட புத்தகத்துக்கு அப்புறம் படித்த புத்தகம் எனது வாழ்க்கை விளக்கும். இந்த புத்தகம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஸோ இதை படிக்கும்போதெல்லாம் மகரிஷியோட வாழ்க்கை வரலாறுலாம் நான் கேட்கும்போதெல்லாம் அவர் மேலே வந்து எல்லையற்ற அன்பும் அவர் கண்ணீர் வந்துடும் அந்த மாதிரி நினச்சிக்கலை. அந்த மாதிரி ஒரு மனிதர் இவர். இவருடைய பகுதி முதல் பகுதி இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.